லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களில் பாஜக 4 மாநிலங்களில் ஆட்சி அமைக்க போகிறாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி அதிக இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. திமுக முக ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்கிறது என்னென்னா, திராவிட மாடலை வந்து இந்தியா எங்கும் கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் பாஜக அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. மறுபடியும் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி, இது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை முதலில் வென்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஜனநாயகம் தத்துவத்தில் எதிரியாக இருந்தாலும் வாழ்த்துக்கள். அது 2024 மோடி உறுதியாக தோற்கப் போகிறார் என்பதற்கான அடையாளமாக தந்ததை நான் பார்க்குறேன். எப்படின்னா, போன கடந்த 2019 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் வென்ற அந்த சீட் 80 வந்து 63 இடங்கள், சமாஜ்வாடி வென்ற இடங்கள் வெறும் 5 இடங்கள் தான். சமாஜ்வாடியுடைய வாக்கு விகிதம் வெறும் 21 விழுக்காடு தான். மோடியுடைய வாக்கு விகிதம் இப்போ 41 விழுக்காடு தான். சரிங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி அப்படியே ஒப்பிட்டு பார்க்குறேன். மூன்று ஆண்டுகளில் பல கோடி ரூபாயை, இன்னும் சொல்லப்போனால் சமூக பொருளிய நிதிக்காக இந்தியா முழுக்க செலவழிக்கப்பட்டிருக்கிற தொகையில் 28 விழுக்காடை உத்தரப்பிரதேசத்துக்கு கொட்டி கொடுத்து கோயிலை கட்டி பாலம் போட்டம் என்று அவர் சொல்கிற பல பிரச்சாரங்கள் செய்த பின்பு ஒரு தேர்தல் நடக்குது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாடி போட்டியிடுது. நான் இன்னும் நம்புகிறேன், இப்போதும் மோடி அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு 41 விழுக்காடு தான், எதிர்கட்சியாக இருந்த சமாஜ்வாடிக்கு 33 விழுக்காடு, 10 விழுக்காடு கூடியிருக்கிறது. இந்த வெற்றியிலேயே ஏத்தால் 100 தொகுதிகள் 1000 வாக்குக்கு கீழ் இருக்கிறது மோடியுடைய அந்த வெற்றியிலேயே. அப்போ இன்னும் கொஞ்சம் கவனம் செய்து வேலை செய்தால், இந்த 64 தொகுதி இருக்குல்ல பிஜேபி வென்ற 64 தொகுதிகள், இதை இந்த 130 இடங்களை வென்றிருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சிக்குல ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு ஏறத்தால் ஒரு 70 தொகுதி வென்றிருக்காங்க. இந்த 70 பாராமரிப்பு தொகுதியாக மாற்றுகிற சக்தி இருந்ததென்றால், உறுதியாக உத்தரப்பிரதேசக்காரர்கள் மோடியை வீழ்த்த வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அசூர பலம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் 2 ஆண்டுகாலம் சரியாக களமாடி கூட்டணி கணக்குகளை சரியாக செய்து மக்களும் பிரச்சாரம் செய்தால், அந்த 64 சீட் என்பது பாராமரி சீட் என்பது ஒரு 30 ஆக குறைத்தால் மீதி இருக்கக்கூடிய இந்த 30 இந்த பக்கம் வருமாயின் இந்த 302 அந்த மேஜிக் நம்பர், பிஜேபியுடைய அசூர பல நம்பர் 250 கூட ஆக்கப்படலாம். கவனம் செலுத்தி வேலை செய்யணும்னா யார் வேலை செய்யணும்? இது வந்து ஜனநாயக சக்திகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நான் அதை பேச முடியாது. நாங்கள் தெளிவாக இருக்கோம். இன்னும் வட இந்திய மக்கள், நம்ம அதே ஜனநாயக லோகியாக்கள், நம்ம அன்றிருந்த ஜனதாவை சேர்ந்த நடுநிலை சக்திகள், இவர்கள்லாம் வேலை செய்ய வேண்டும். அதனால தான் மரியாதைக்குரிய முதல்வர்கள் திராவிட மாடல் இந்தியா முழுக்க தேவைப்படும் என்கிறார். அது வெறுமன வெல்பர் ஸ்கீம் மட்டுமல்ல, அரசியலும் சேர்த்து தான். இல்லை, அது திராவிடக்காவுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிற தேசிய கட்சியான காங்கிரஸுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? காங்கிரஸ் ஆக்சுவலாக அந்த பொறுப்பை உணரலன்னு நினைக்கிறேன். அவர்கள் நேற்று பார்த்தோம்ல, யார் கார்த்திக் சிதம்பரம், அவர் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன படம் பார்க்குறான்னு இருக்கார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துலேயே ஸ்போக் பர்சன் தான் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் அதிகாரத்தை கொடுக்குற போது நீங்கள் தினமும் டிவி பார்க்காம மக்கள் பக்கம் இருந்தால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸை படம் பார்க்க வேண்டிய தேவை வந்திருக்காரு. நாம் தான் பொறுப்போடு இருக்க வேண்டும். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துவது. அவர் அது ஒரு அரசியல் புரிதல் இல்லைமையா, இல்லை சோம்பேறித்தனமா, இல்லை பழைய காங்கிரஸுடைய பண்ணையார்த்தனமான எனக்கு தெரியல. அவர் குறைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் உண்மையிலேயே ராகுல், அவர் ஒருத்தர் மட்டும் நீங்கள் சொல்லும் இல்லை, நான் பர்டிகுலராக அவர் எங்கள் கூட்டணி கட்சினாலும் இருக்குமா சொல்கிறேன். அவர் ஒரு நீ இப்படி வச்சு தோழமை சுற்றல் வச்சுக்கோங்களேன், நான் அதை சொல்கிறேன். இதை நான் ராகுல் காந்தி அவருடைய அரசியல் மட்டத்தை நான் ரசிக்கிறேன். ராகுல் காந்தியுடைய பிரச்சார மேடைகளை இன்னும் சொல்ல போனால் அவர் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், அவருக்கான வாக்கு விகிதம் குறைக்கப்பட்டிருக்கு உண்மைதான். ஆனால் அவர் இன்னும் சமாஜ்வாதியோடு அவர்களுடன் சரியாக கைகோர்த்து நிற்பார்களே? ஏன்னால் இப்போது தான் மாநில உரிமை சார்ந்து ஏற்கனவே நின்னாங்களே, நின்று தானே தோற்று இல்லை, ஏற்கனவே இருக்க வேதம் அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பிட்டவர் இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்து ஆண்டிகம் ஒரு எதிர்நிலை வந்தது, அதனால் ஒன்று கூடி வீழ்த்த முடியல. இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்து பிரிந்து நின்று இருக்கக்கூடாது. ஆனால் எப்பவுமே யதார்த்த கலவன் இருக்கல, ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியை கூட்டணி வைத்துக்கணும்னா ஒன்றா நினைக்கணும்னா மக்கள் நம்பலை, அந்த மக்கள் நம்பலை. நாம் சீக்கிரம் எல்லா வாதத்தையும் தாண்டி எதிர்கட்சியாக இருந்த ஒன்றான்றதா இன்றைக்கி கொஞ்சம் வலு கூடியிருக்கும்னு நம்புகிறேன். இதை இப்போது வருகிற பாராமரித்தில் சரியாக செய்தால் அகிலேஷ் மீது எனக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு. இன்னும் வந்து இப்போது இந்த கூடியிருக்க 70 சீட் சட்டமன்ற சீட் என்பது, அதை இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 பாராமரி சீட்டாக கூட்டினாலே பாஜகவிற்கு ஒரு அடியாக இருக்கும் பார்க்குறேன். ஏன்னா அது இதான், ஏன்னா அசுரபலம் கொண்ட கட்சியாக வட இந்தியாவில் பாஜக இருக்கிறது, அதில் மறுக்க முடியாது. ஆனால் அதை வீழ்த்த வேண்டிய கடமை எங்களுக்கும் இருக்கிறது. அந்த வேலையை கருத்து ரீதியாக நாங்கள் செய்வதும் இதை வட இந்திய தலைவர் புரிந்து கொள்வார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்குது.
அதனால தான் திராவிட மாடலை இந்தியா முழுக்க கொண்டு போகணும் நாங்கள் பேசுகிறோம். சரி, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. பஞ்சாப்பில் நான் எப்படி பார்க்குறேன்னா, பஞ்சாபை வந்து அவர்கள் உள்கட்சி விசாரணையில் காங்கிரஸ் வச்சுட்டு பார்க்குறேன். ஏன்னா மூன்று பேர், ஒருத்தர் மரியாதைக்கு முதல்வராக இருந்தவர், இன்னொரு முன்னாள் முதல்வர், இன்னொருவர் கிரிக்கெட் வீரரை முதல்வருக்கான வெளியிருந்தவர்கள். மக்கள் வாக்களிக்க தயாராக இருந்த போதும் அவர்களுக்கு இருந்த உள்கட்சி சிக்கல், அவர்களுக்குள் இருந்த நிர்வாக திறமையின்மை, அவர்கள் நலன் மட்டுமே என்பதால் அப்போ நான் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போகிறேன்னு மக்கள் மாறிட்டாங்க. அதில் எங்களை பொறுத்தளவில் நான் ஒன்று தான், பாஜக வரவிடலை, ஹாப்பி, அவ்வளோதான். ஆம் ஆத்மியை முழுக்க ஏற்றுக்கணும். ஆம் ஆத்மி மீது எனக்கு கொள்கை முரண்பாடு பல உண்டு. ஏன்னா அண்ணா சார் இருக்கலாம், இங்கே எஜிஓ மாநில இருக்கிற கட்சி அது பரவாயில்ல. ஆனால் பாஜக விடுகளை சந்தோஷம், ஒரு செகுலரிசம் கிட்ட பேசுகிற போது பொதுமேடையில் நிற்க முடியும். நான் இந்தியா முழுக்க வந்து நான் ஒட்டு மொத்தமாக எங்களுக்கு ஹிந்தி வேண்டும் என்று சொல்கிற அந்த இந்திய ஆதிக்கவாதிகளோடு நான் கை கொடுத்துட முடியாது. ஆனால் ஒரு நிலைப்பாடு, தரசம் சட்டத்துடைய நோக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை, டைவர்சிட்டி பற்றி பேசுது, அது குறித்து நாங்கள் ஒன்றாக கை கொடுக்க நேரம் வருகிற போது பாஜக வீழ்த்தப்பட்டு தான் பார்க்குறேன். மற்ற மாநில தேர்தல்களையும் எனக்கு ஒப்பிட்டளவில் மற்ற சிறு மாநிலங்களில் பாஜக வென்றிருக்கு. ஏன்னா அவர்களுடைய இடம் தான் அது. அந்த கோவா வந்து காங்கிரஸோட இடம் இல்லையா? இல்லை, கோவா காங்கிரஸ் இருந்தாங்க, இது காங்கிரஸ் தோல்வியை தான் கட்டுது. அதுக்காக நம்ம வந்து காங்கிரஸை நான் வந்து புனிதப்படுத்த விரும்பலை. அவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் அதிகம், தொண்டர்கள் இல்லை. அவர்கள் தன்னை மீண்டும் ஒரு படிப்புரோக்கம் செய்ய வேண்டும். அந்த நம்பிக்கை ராகுல் காந்தியோடும் எனக்கு இருக்குது. ராகுல் காந்தி அவர் வந்து இன்றைக்கி வெளிப்படையாகவே அதை பேச ஆரம்பிச்சிருக்கிறார், வெளிப்படையாகவே அதை அரசியலுக்கு ஒரு பகுப்பாய்ச்சியை பார்த்துருக்கிறார். உறுதியாக 2024 தேர்தலில் எதிர்கட்சிகள் ஒன்று கூடினால் வீழ்த்த முடியும் நம்பிக்கை இருக்குது. அசுர பலம் கொண்டவர்கள் மூடியல்ல என்பதல்ல, அந்த பொய் அவர் கட்டி அந்த பொய் அசுர பலம், அவர் கட்டி அந்த அதுக்காக செலவழித்த தொகை, அந்த அசுர பலம் பின்பத்தை அது உறுதியாக இந்த தேர்தல் வருகிற 2024 வீழ்த்து நம்பிக்கை எனக்கு மிக. இந்த தேர்தலுக்கு பின்பு நான் நம்புவது, நான் உத்தரப்பிரதேசத்தில் எந்த கட்சியாக எனக்கு தெரில, ஆட்சியை பற்றி வரல, ஆனால் இந்தியா முழுக்க ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசம் வீழ்த்தப்பட வேண்டும். பாராமட்டத்தில் உதவியாக வீழ்த்திடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நம்பிக்கையாக தான் பார்க்குறேன். தமிழ்நாடு தலைவர், பாஜக தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருக்கார் இல்லையா, அடுத்து பாஜக தான், உங்களுடைய வியூகம் வந்து பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை பாஜக தான் மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வரும், பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுகிறார். இந்த யூபி எலெக்ஷன்னா, ஒரு யூபி எலெக்ஷன் சொல்லலை, உள்ளாட்சி மன்றத்திலிருந்து அதை பேசுகிறார். நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சின்னு அதை விவாதிப்போம். நம்ம கன்னியாகுமரி தவிர்த்து பாஜகடைய ஓட்டு வங்கி கோவை எங்கள் கோட்டை என்று சொல்லி ஒரு பாலியல் குற்றவாளியை தூக்கி, சதீஷ்னு ஒருத்தர் தூக்கி சுமந்து அவர் தான் கதாநாயகன் பிரச்சாரம் செஞ்சாங்க. அங்கே 1.8 விழுக்காடு தாண்டலை. சென்னையில் 2.35 விழுக்காடு. ஆனால் கன்னியாகுமரியில் 7 விழுக்காடு. ஒரு மாவட்ட கட்சி பாஜக. கன்னியாகுமரியில் திராவிட இயக்கங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 1956 வரை கன்னியாகுமரி வந்து நீதி கட்சியின் ஆட்சியும் கட்டுப்பாட்டில் இருந்ததல்ல. தந்தை பெரியாரின் பிரச்சாரங்களோ, பேரறிஞர் அண்ணாவுடைய உழைப்போ, இல்லை திராவிட இயக்க தீரர்களுடைய உழைப்போ அங்கே போனதில்லை. 1956 பின்பு தான் அது அங்கே வந்து, அதாவது பாலிகேமி இருந்தது அங்கே, பண்பாடுங்கிறதையில் மத உணர்வுகளுக்கும் சாதிய உணர்வுகளுக்கும் மதிப்பிற்கும் இடமாகத்தான் இருந்தது. எல்லை விடுதலை போராட்டத்தில் தமிழ் என்று உயிரை கொடுத்திருந்தார்கள். மரியாதைக்கு தலைவர் நேசமணியவர்களும் பொதுடைமை சாந்தவாதி ஐயா ஜீவா போன்றவர்களும் மிக நேர்மையாக இருந்தார்கள், அது வேறு. ஆனால் இந்த திராவிட இயக்க கருத்தியல், நீதி கட்சியின் கருத்தியல் இன்னும் அங்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை செய்தி தொடர்பாக மிக உறுதியாக நடக்கிறேன். ஏன்னா வந்து எப்பவுமே வரலாறு அப்படி தான் பார்க்கப்படும். இங்கே பொப்புளி அரசரையும், இருக்கக்கூடிய தியாகராயரையும், இருக்கக்கூடிய நடேசனாரையும் படித்த சமூகம் கன்னியாகுமரியில் படிக்கலை. அப்போ இன்னும் நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நீதி கட்சி என்ன செய்தது கம்பேர் பண்ணணும். இங்கே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து நீதி கட்சி பேசுகிற போது தான் மூணு திருமணம் பண்ணிக்கலான்னு அங்கே பேசுகிறாங்க. அப்போ ரெண்டு வித்தியாசம் இருக்குது சமூகத்தில். அதே கன்னியாகுமரியில் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று, 7 விழுக்காடு கன்னியாகுமரியில் வெண்டுட்டேன்னு அந்த அண்ணாமலை சொல்கிறாரு. பக்கத்தில் தான் குமரி எல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் கன்னியாகுமரியோடு கரைந்து போய்விடும் பாஜக என்று தான் நம்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இது பெரியார் மண் தான், இது திராவிட பூமி தான், இது வந்து பல திராவிட இயக்க தீரர்களால் வளர்க்கப்பட்ட மண் தான். உறுதியாக பாஜகவிற்கு காலல்ல அந்த கணுக்காலுடைய நுணியை கூட அவர்கள் நட முடியாது. அவர்கள் யூபியை சொல்லலாம், இல்லை வந்து பீகாரை சொல்லலாம், உத்தரகாண்டை சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். கனவு என்பதற்கும் அரசியவர்க்கும் எல்லோருக்கும் உரிமை உண்டு. அண்ணன் அண்ணாமலைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வரப்போகிறதுனால பாஜகவோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தொடர்ந்து மோதல் போக்கை வைக்க மாட்டார்னு நம்புகிறேன். இல்லை, மோதல் போக்குங்கிறது அவர் அந்த அரசியல் அந்த சொல்ல அவர் ஒரு அரசியல்வாதியாக அவருக்கு அது தெரிஞ்சிருக்கணும். மோடி ஒன்று, அவர் குஜராத்தில் அவர் வீட்டில் அவர் டிவித்த காசை கொண்டு வந்து ஆட்சி நடத்தலாம். இந்தியாவுடைய பிரதமர் மீது எங்களுக்கு என்ன மோதல் இருக்குது? பாஜக எங்கள் கட்சி மீது எங்களுக்கு மோதல் உண்டு. ஐடியாலஜி பாஜகங்கிற அந்த வர்ணாசிரமத்தின் மீது எங்களுக்கு மோதல் உண்டு.
பாஜகவுடைய சாதிய வாதத்தில் மோதம் உண்டு, பாஜகவுடைய முதலாளித்துவத்தில் மோதம் உண்டு, பாஜகவுடைய மொழியில் மோதம் உண்டு, பாஜகவுடைய அந்த மதத்துவேசத்தில் எங்களுக்கு மோதல் உண்டு, பாஜகவுடைய அந்த பிரிவினைவாதத்தின் மீது எங்களுக்கு மோதல் உண்டு, பாஜகவுடைய அந்த வேற்றுமை ஒற்றுமை சீர்குலைக்கிற சக்தி மீது மோதல் உண்டு, தனிப்பட்ட மொழி மீது எங்களுக்கு மோதல் இருக்க போகிறது. அவர் மீது காதலும் தேவையில்லை, மோதலும் எங்களுக்கு தேவையில்லை. அது அண்ணாமலைக்கு புரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா அரசியல் தெரியாதவர் தான். நான் அப்படி தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன்னா இது திமுக பாஜகவோட ஒரு இணக்கமான போக்கு வந்துருமோ? இணக்கத்துக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் உண்டு. எடப்பாடி செய்தது அடிமை, நாங்கள் ஒன்றிய அரசோடு எப்போது இணக்கம்ங்கிற சொல்ல அரசியல் சட்டத்தில் பெறுகிற உரிமைக்குத்தான். இணக்கம் வந்துருமோன்னு பெலிக்ஸ்க்கு கவலைப்படுறாங்க, எப்படின்னு அதை நீங்கள் காரணம் சொல்லணும். எந்த இணக்கம் வந்துச்சு கோவை இன்னைக்கு இந்த நொடி வரை? இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் மாநிலப்பட்டியல் கொடுத்து கல்வி வர வேண்டும். ஒன்றிய அரசு தன்னுடைய கல்வி புத்தியை, தன்னுடைய கல்வி புத்தி என்றால் தன்னுடைய பழைய பண்பாடு என்ற பெயரில் சாதிய புத்தியை, மத புத்தியை, அவர்களுக்கு இருக்கிற எச்ச அதிகாரத்தை கொண்டு, நீதி அதிகாரத்தை கொண்டு திணிக்க பார்க்குறார்கள். எந்த முதல்வர் இதுக்கு எந்த ஸ்டேட்டில் பேசியிருக்காங்க? இதுதான் கொள்கை முரண். ஆனால் மோடி கூப்பிட்டு நாளைக்கு இருக்கா அங்கே வாழ்த்து வச்சா, பிறந்த நாளுக்கு வாழ்த்து வச்சா ஐயா வணக்கம் ஏங்குறோம். அது தனி மனித பகையை வளர்க்குற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. ஆனால் ஐடியாலஜி ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறோம். அதில் மோடி முதல் இது தான். அது அண்ணாமலைக்கு அந்த இந்த கொள்கைக்கும் தனி மனித வித்தியாசம் இல்லை. ஏனுங்கண்ணா சொல்லுங்கண்ணா, அவர் எல்லாத்தையும் எதிர்த்துவார். ஏன்னா அவர் அப்படி அது ஒரு மாடர்னைஸ் தான் நினச்சிக்கிட்டார். உலக மகா நடிப்படா சாமின்னு கவுண்டமணி பாசிலின்னு சொல்ல முடியும். இது அமாவாசை மரியாதைக்கத்தோட மணிகண்டனோட மணிவண்ணனுடைய அதே அமாவாசை மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியும். இல்லை இல்லைங்க, அண்ணனை பாருங்கள், அவர் நம்ம ஊருக்காருங்க, ரொம்ப ரொம்ப மரியாதையாக பேசுவாருங்க. முதுகில் குத்தவங்க அண்ணாமலை தெரியும், எங்களுக்கு தெரியும். எங்களை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக பாஜக இந்த மண்ணில் வீழ்த்தப்பட வேண்டும். அந்த கொள்கையை அவங்க அரசியல் சட்டத்தை கெடுக்கிறார்கள். இங்கே ஒரு பதட்டத்தை உண்டு செய்கிறார்கள், பிரித்தாளர்களை விளைய செய்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மொழி ரீதியாக சிறுபான்மை மக்களை அந்நியராக்கிறார்கள், மத ரீதியாக சிறுபான்மை மக்களை அந்நியராக்கிறார்கள். அந்த வேலையை நாங்கள் வீழ்த்தாமல் இருக்க முடியாது. மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே கோ பேக் மோடி தான். அது மோடி இந்த 56 inch மார்பை கொண்ட மோடிக்கான கோசம் அல்ல, அதற்கு மாறாக மோடியுடைய கொள்கைக்கான கோசம் அது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, வணக்கம், தேங்க்யூ.